சார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரேஷன் துவரம்பருப்புல மொறுமொறுனு தோசை எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம ரேஷன் துவரம்பருப்பு நிறைய ஸ்டாக் வச்சிருப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம இந்த மாதிரி வாத்து குருதல் வியாது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எப்பவுமே இட்லி தோசை சாப்பிடுறதுக்கு நான் இந்த மாதிரி ரேஷன் துவரம்பருப்புல ஆல்ரெடி ஸ்வீட் ரெசிபி பக்கோடா ரெசிபி வடை ரெசிபி எல்லாம் போட்டுருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க தேவைப்படுச்சுனா செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம இந்த டேஸ்டியான தோரம்பருப்பு தோசை எப்படி செய்யறதுங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம் அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துக்கேன் நல்லா வந்து கல் அந்த கருப்பு அதெல்லாம் இல்லாம க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு ரேஷன் தோரம்பருப்பு எடுத்துக்கேன் நீங்க அப்படி ரேஷன் அரிசி யூஸ் பண்ணலாட்டி இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து இப்படி அமுத்தி கசிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்க கடையில் வாங்குற இட்லி அரிசி அப்படி இல்லாட்டி கடையில் வாங்குற தோரம்பருப்பு யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த தோசை செய்யலாம் பாருங்க நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதுலயே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து இது ஊற வச்சிரலாம் இது வந்து ஒரு 3 to 4 hours வந்து நல்லா ஊறணும் நல்லா ஊற போட்டுறேன் ஊறட்டும் 4 hours கழிச்சு நான் அரைச்சிடலாம் இருக்கட்டும் 4 hours நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தியாச்சு இப்போ இதுலயே வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது வந்து மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் ரொம்பவும் நைஸா இருக்காதீங்க லைட்டா அந்த தருதருப்பு இருக்கிற மாதிரி அரைங்க அப்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணியில உப்பு சேர்த்து கலந்து இது சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து கலந்தறலாம் இது நீங்க வந்து கெட்டியா அடமாரி கூட சுட்டு எடுக்கலாம் முருங்கக்கீரை வெங்காயம் எல்லாம் போட்டு கூட சுட்டு எடுக்கலாம் நல்லா இருக்கும் இன்னும் கூட கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கலாம் கரைச்சு எடுத்தாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊத்திக்கலாம் மாவு வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாம் தோசைகள் அடுப்புல வச்சு காஞ்சிருச்சு உங்களுக்கு மெலிசா வேணும்னா மெலிசா ஊத்திக்கோங்க அப்படி இல்லாட்டி கெட்டியா வேணும்னாலும் ஊத்திக்கோங்க சுத்தி வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் நீ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நெய் ஊத்தி கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லது நல்லா செவந்து வரட்டும் இப்ப
பாருங்க நல்லா வந்து செவந்துருச்சு இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாக்கும்போதே சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் சூப்பரா மொறுமொறுன்னு வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு ஊத்திக்கலாம் मरदी இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू